வணக்கம். இது ஹலோ உங்களுடன் போட்டி தேர்வும் வாழ்க்கை தேர்வும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போட்டி தேர்வுகள், குறிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதுவும் இந்த உயர் பதவிகளுக்கு, ஐஏஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். சோ நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம வந்து வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். மாணவர்களா இருக்கும் போது நிறைய எக்ஸாம்ஸ் கடந்து வந்திருப்போம். ஆனா அதுல எல்லா எக்ஸாம்ஸ் மாதிரி, அகாடமிக் எக்ஸாம்ஸ் மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் கிடையாது. சோ போட்டி தேர்வுகள் அப்படின்னாலே முன்னாடி எல்லாம் நம்ம வந்து நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஆனா இன்னைக்கு இதுக்காக நிறைய பயிற்சி மையங்கள்லாம் இருக்கு. அவங்க வந்து நம்மள ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வழி நடத்தி நம்மள வந்து ஒரு உயர் அதிகாரியா நம்மள வந்து மாத்துறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் போட்டி தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது, ஒரு அரசுல அரசு பணியாளரா ஆகணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். சோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய 6462820 வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டு நேயர்களும் வந்து தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044-1707-77 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டுங்க. கைபேசி எண் 944-9001-1111, இன்னொரு எண் 944-9001-1021. வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்கன்னா 00-9144-2539-7010 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் குறித்து பேசுவதற்காக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கடந்த 5 வருஷமா மாணவர்களை வெற்றியாளர்களா உருவாக்கிட்டு இருக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட கௌரவ ஆலோசகர் திரு பூமிநாதன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். சார், நிறைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சக்சஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து டே டு டே நாங்க வந்து பாத்துட்டே இருக்கிறோம். நிறைய மாணவர்களை நீங்க வந்து அதிகாரிகளா, உயர் அதிகாரிகளா உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸா வந்து உருவாக்குறது அப்படிங்கறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா சில 1000 பணியிடங்களுக்காக வந்து 500,000 பேர் போட்டியிடுற ஒரு எக்ஸாம், ஏன்னா எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஸோ அவ்வளோ டஃப்பா, அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்துல நீங்க மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சக்சஸ் பத்தி சொல்லுங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி 2013 இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு 104 பேரை வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரியாகவும், ஐபிஎஸ் அதிகாரியாகவும், ஐஆர்எஸ் அதிகாரியாகவும், ஐஎஃப்எஸ் அதிகாரியாகவும் உருவாக்கியிருக்கு. இதில் குறிப்பாக சில வெற்றிகளை வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பார்வையற்ற பெண் இந்த தேர்வில் வெற்றி பெற வச்ச பெனு சஃபின் என்எல் ஐஎஃப்எஸ். அடுத்தபடியாக வந்து மணிகண்டன் ஐஏஎஸ், அவர் தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் தேர்வு எழுதியவர். அதேபோல் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த பிரதாப் ஐஏஎஸ் 2017 ரிசல்ட்டில். இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு கருதப்படுது. அது போக 500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பிற போட்டித் தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அதர் எக்ஸாமினேஷன்ஸில் வெற்றி பெற்றிருக்காங்க. தற்போதைக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில், சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி மையமாக திகழ்கிறது. அதற்கு வந்து மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் பயிற்சியாளர்களுடைய வழிகாட்டல், இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவேன். குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய வழிகாட்டலோடு ஆரம்பிக்கப்பட்ட முதல் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அதான் அதோடைய வெற்றிக்கான முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், எப்பவுமே வந்து ஒரு துறையில நாம அந்த துறையில சக்சஸ்ஃபுல்லானவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா அந்த ரீச் பண்ணிடுவோம். சார், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை பத்தி பேசியிருக்கிறோம். இதுல குறிப்பா டைம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரியறது இல்லை. என்ன பண்ணணும், நிறைய படிப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் எவ்வளவு நேரம் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் படிக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த போட்டித் தேர்வில் என்ன நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க, பொது அறிவு தாள்களில் என்ன எதிர்பார்க்குறாங்க, எஸ்ஏ பேப்பரில் என்ன எதிர்பார்க்குறாங்க, சிசாட் பேப்பரில் என்ன எதிர்பார்க்குறாங்க, லாங்குவேஜ் பேப்பரில் என்ன எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக ஐஏஎஸ் போன்ற உயர்ந்த பதவிகளுக்காக உங்களோட நாலேஜ், லேர்னிங், இன்ஃபர்மேஷன், மெமரி இதை டெஸ்ட் பண்ணுறதோட உங்களுடைய டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, உங்களுடைய இன்டெலெக்சுவல் ட்ரைட்ஸ் எப்படி இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாமினேஷனுடைய மெயினான ஒரு நோக்கம். இந்த அடிப்படை தன்மை தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, தென் நாலேஜ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். பட் அதே வார்த்தையில் என்ன பண்ணியிருக்காங்க, விதவுட் எனி ஸ்பெஷலைசேஷன் ஆன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு சப்ஜெக்டில், அதையும் ஆபோச்சுக்கோங்க. அதேபோல் இப்போ எஸ்ஐ பேப்பரை பொறுத்தளவு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, எஸ்ஐ பேப்பரில் என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் நீங்கள் யூ ஹவ் டு எக்ஸ்பிரஸ், தட் ஷுட் பி வெரி வெரி எஃபெக்டிவ். இதை தான் எஸ்ஐ பேப்பரில் எதிர்பார்க்குறாங்க. லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில், அந்த பேப்பரை பொறுத்தளவில் லாங்குவேஜ் பேப்பரில் யூ ஷுட் ஹாவ் த ஐடியா டு லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், ரீட் அண்ட் ரைட் அண்ட் எக்ஸ்பிரஸ். இதுதான் வந்து அந்த லாங்குவேஜ் பேப்பரில் டெஸ்ட் பண்ணுறாங்க.
இது மூணையுமே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் சார் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes வந்து அவுட் அலாட். நல்ல கொஸ்டின்ஸை வந்து புரியுது இல்லாமல் நீங்கள் ஒரு திட்டமிட முடியாது. ஸோ நீங்கள் புரிதல் இருந்தது அப்படின்னா திட்டமிடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்துலையும் எத்தனை மினிட்ஸ் வந்து நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து அலாட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் இந்த டயத்துக்குள்ள நான் முடிச்சிட்டேனா அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அருமையான ஒரு யுக்தி. ரெண்டாவது விஷயம், இது வந்து ப்ராக்டிஸ். ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்தெந்த கேள்விகளுக்கு உங்களால் வந்து விடையளிக்க முடியலை, எங்கே வந்து அதிகமான டைம் அதிகமாச்சு அப்படின்றத நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 200 words வந்து ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த 200 words நீங்கள் ஒரு 10% முன்னையோ இல்லை பின்னையோ வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம். ஒழிய தெரிந்த ஒரு கேள்விக்கு வந்து அதிகமான டயத்தை வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டை தான் வந்து உங்களுக்கு போட்டித்தேர்வில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்கறதுக்கு இருந்தால் கூட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தெரிந்த கேள்விகளுக்கு வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து முன்னாடி ஆன்சர் பண்ணாமல் பின்னாடி ஆன்சர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதுனால சில முக்கியமான கேள்விகளுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து தள்ளி போகலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பருக்கு வந்து சரியான நேரம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திட்டமிட்ட ஒரு பயிற்சி இருந்ததுன்னா முன்கூட்டியே மாக் டெஸ்ட் நிறைய எழுதியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார், இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்புறமா வந்து இப்போது மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இப்போது வீட்டில் உட்காந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி மையங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாக் டெஸ்ட் தான். அவங்களால அவங்க ஓனாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியாது, பட் பயிற்சி மையங்கள் அவங்களுக்கு உதவுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த மாக் டெஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்? வெரி குட் க்வெஸ்சன். ஆக்சுவலாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியாக வந்து படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கிறது வந்து மாக் டெஸ்ட் மட்டும்தான். மாக் டெஸ்ட் எழுதுகிறப்ப மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம கொஸ்டின்ஸுக்கு சரியாக வந்து ஆன்சர் பண்ணுறோமா, இல்லை நமக்கு வந்து ஈவன் டைம் மேனேஜ்மெண்ட் கூட அங்கே தான் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாக் டெஸ்ட் வந்து இன்ஸ்டியூட் வர்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிரும். ஏன்னா நாங்கள் வாரந்தோறும் வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில் மாக் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 டெஸ்ட்டுக்கு மேலே அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அது போக எவ்ரிடே வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் வந்து மாக் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை அதர் காம்படிட்டர்ஸோடைய பெர்ஃபார்மென்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மாக் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை பயிற்சி மையத்துக்கு நீங்கள் வர முடியல அப்படின்னா உங்கள் நட்பு வட்டாரத்துக்குள்ளே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து அவர்கிட்ட கொடுத்து அவரை எவாலுவேட் பண்ண சொல்லலாம். ப்ளஸ் நீங்கள் அவருடைய பேப்பரை எவாலுவேட் பண்ணலாம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் மாக் டெஸ்ட் மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம போகிற பாதை வந்து சரியான பாதையாக இல்லையா அப்படின்னு தெரியாமலே இருக்கலாம். அதனால் மாக் டெஸ்ட் எடுக்கிறப்ப மட்டும்தான் ஒரு அசஸ்மெண்ட் இல்லாமல் எவாலுவேஷன் இல்லாமல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நிச்சயமாக வந்து மாக் டெஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார், இப்போது நம்ம டெஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது மற்ற எக்ஸாம்ஸ்லாம் எப்படியோ நம்ம வந்து எழுதிடுவோம், அதில் கண்டென்ட் இருந்தால் ஓகே அப்படின்னு. இதில் நிறைய உண்மையிலே காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்போது போட்டியாளர்கள் ஜாஸ்தி. ஸோ நாம் நம்மளோட பேப்பரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது, மற்றவங்களோட பேப்பர்லேருந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும்? வெற்றியாளர்கள் எல்லாமே வித்தியாசமானவர்கள், சராசரியான மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர்கள். ஆனால் சராசரியிலேருந்து வேறுபடணும்னா முதல்ல துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் இருக்கவங்க மட்டும்தான் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஐஏஎஸ் பயிற்சிக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள்ட்ட நேச்சுரலாகவே அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரை எப்படி வந்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் எப்படி மாற்றுறது? ஏன்னா ஆன்சர் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுடைய விடையை பார்த்த உடனே உங்களுடைய கேரக்டர் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கையெழுத்து எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, பட் அது சீரானதாகவும் சமமான இடைவெளியிலையும் அவங்க அடித்தல் திருத்தம் இல்லாமல், இது வந்து நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்து நமக்கு வந்து டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயும் சரியாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல மார்க் வரும். அதே போல் எத்தனை கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்கணும், நம்மளுடைய ஒரு பேஜில் எத்தனை லைன் நம்ம வந்து எழுத முடியும், ஒரு லைனில் எத்தனை வேர்டு எழுத முடியும், அது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் மூலமாக மார்க் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ஒரு 20 lines எழுதணும். ஒரு லைனில் 6-8 words வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 pages நம்ம வந்து ஒரு 200 words வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக்கை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
இது போக வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து இன்னொரு விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ப்ரெசன்டேஷனில் நம்மளுடைய அந்த கையெழுத்து வந்து முக்கியமான விஷயங்களை வந்து இட்டாலிக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம், முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே. சில விஷயங்களை அண்டர்லைன் பண்ணலாம், நம்ம சில இடத்துல வந்து டபுள் பென்னை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் அது வந்து வந்து அப்ஜெக்டட். ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் வந்து இந்த மாதிரி வேறுபடுத்தி காமிக்கலாம். அப்புறம் எளிமையான வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்துறது நல்லது. எப்பவுமே பேப்பரை வந்து நீங்கள் தான் இப்போ ஒரு எவாலுவேட்டராக யோசிச்சுக்கோங்க. எனக்கே புரியாத வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது முக்கியம் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்த விரும்பக்கூடிய அந்த கருத்துக்களை வலிமையானதாகவும் எளிமையானதாகவும் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து எவாலுவேட்டருக்கு வந்து உங்கள் மேலே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து தெளிவாக சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பை அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவே பர்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸுக்காக உங்களுக்கு அடிஷ்னலாக எதாவது மார்க்ஸ் கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அதனால் எளிமையான சொற்களில் நீங்கள் சின்ன சின்ன பேராகிராஃபாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக சார், இப்போ நம்ம ப்ரிலிம் அண்ட் மெயின் அண்ட் இன்டர்வியூ பற்றி ஸோ பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரிலிம் அப்படின்னும் போது ஒரு ப்ரிலிம் எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த போர்ட் ஆஃப் செலக்டிங் போர்ட்ஸ்? அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்ரோச் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வேறு அப்ரோச். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். வினாக்களுக்கான அந்த விடை வந்து அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, அனலிட்டிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்குது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். ப்ளஸ் யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் டு கெட் த்ரூ இன் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். வேரஸ் யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் சம்திங் இன் தி மெயின் எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி இன் தி ஆப்ஷனல். இங்கே வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தேவைப்படுது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்ரோச் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படுது. குறிப்பாக ஆப்ஷனல் போன்ற சப்ஜெக்டில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்ரோச் வந்து எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கல்வி வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்றதான். அதுக்காக தான் பாடத்திட்டம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம், வரலாறு, புவியியல், சூழலியல், என்விரான்மெண்ட், தென் ஜியோகிராஃபி, இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் வந்து அதிக லெவலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நிபுணத்துவம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எளிதாக அமையும். மெயின் எக்ஸாமினேஷனில் வெற்றி வாய்ப்பு எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன், ஆப்ஷனல், அதே போல் எஸ்ஏ பேப்பர். ஸோ இது ரெண்டு தான் பெரும்பாலான நேரங்களில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேப்பராக கருதப்படுது. ஸோ ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறப்ப அதனால தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறோம். அதில் உங்களுடைய மார்க்ஸ், ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய சர்வீசஸ் எது அப்படின்றத முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேடரையும் அதான் முடிவு பண்ண போகுது. ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆக போகிறது அந்த மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறப்பயே ஒரு சில ஏரியாவில் யூ ஷுட் பிகம் ஏ ஸ்பெஷலிஸ்ட், லைக் ஆப்ஷனல் அண்ட் எஸ்ஏ ஏரியா. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவில் யூ ஷுட் பிகம் ஏ ஜென்ரலிஸ்ட். இந்த அப்ரோச் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக சார், இப்போ விருப்ப பாடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா. ஸோ இந்த விருப்ப பாடம் தேர்வு செய்யும் போது நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது வந்து காமனாக எல்லாராலையும் தேர்வு செய்யப்படுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க விருப்ப பாடம் அப்படின் போது நம்மளோட விருப்பமான ஒரு விஷயத்தை தான் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சராசரியான மனிதர்கள்லேருந்து வேறுபட்டு இருந்தால் தான் வெற்றியாளராக மாற முடியும். வித்தியாசப்படணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெற்றியாளர்கள் என்ன பாதையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு இது சரியாக வரும். அதில் வார்த்தைகளை என்ன வச்சுருக்கோம், விருப்ப பாடம். உங்களுடைய விருப்பமும் இன்னொருத்தருடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து சில ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஏற்கனவே லாஸ்ட் 5 இயர்ஸாக எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாரான்றதை எடுத்துக்கணும். மூன்றாவது விஷயங்கள், இதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. நாலாவது ஒரு விஷயம் வந்து, நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணி தர்ற அளவுக்கு ஒருத்தர் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ண ஒரு பர்சன் இருக்கிறாரான்னு பார்க்கணும். எல்லா பெஸ்ட் டீச்சருமே பெஸ்ட் எவாலுவேட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெலிவரி வேறு, எவாலுவேஷன் வேறு. டெலிவரி பண்ணக்கூடியது யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் எவாலுவேட் பண்ணுறது வந்து யூபிஎஸ்சியோடைய அந்த பல்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணவங்களால் மட்டும்தான் முடியும், நல்லா ஸ்கோர் பண்ணவங்களால் மட்டும்தான் முடியும். அதனால தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பேப்பர் எவாலுவேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம் திவ்யா. ஹலோ திவ்யா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
வணக்கம், சொல்லுங்க திவ்யா. ஹலோ திவ்யா. வணக்கம் திவ்யா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹாய், ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க திவ்யா. சார், நான் வந்து யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினு சொல்றாங்களே, அது ரியலா? ரியலா ப்ரிப்பேர் பண்ணி? ஆமாங்க, ஆக்சுவலாக நம்ம பல நிகழ்ச்சிகளில் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். என்சிஆர்டி தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு பேஸ். சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாவே உங்களுடைய கன்வென்ஷனல் ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, எக்கானமி, பாலிட்டி, ஜியோகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட், இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸை வந்து ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நிறைய இருக்குது, லைக் லக்ஷ்மிகாந்த் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு, ரமேஷ் சிங் வந்து இந்தியன் எக்கானமிக்கு, அப்புறம் எக்கனாமிக் சர்வே பார்க்குறது, மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ் பார்க்குறது, அப்புறம் யோஜனா படிக்கிறது, குருக்ஷேத்ரா படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஏர்புக் படிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்களா? ஜியோகிரஃபி ரொம்ப நல்லா இருக்கு, சோசியாலஜி ரொம்ப நல்லா இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்ஃபேக்ட் ரொம்பவே இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டு இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் ஆந்த்ரோபாலஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள், தென் யூ கேன் செலக்ட் தி ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் திவ்யா. நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேர்கள் கிங் மேகஸ் ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளணும் அப்படி அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9444-2-2-7-7-3. அவங்களோட அட்ரஸ் கிங் மேகஸ் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் S48, 6th Avenue, 20th Street, அண்ணாநகர், சென்னை 48. சார், நம்ம நிகழ்ச்சியில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றிலாம் நிறைய பேசணும். இப்போ கூட ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, ஆப்ஷனல் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், அதாவது பயிற்சி மையத்துக்கு சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து உங்களுக்கு வெற்றி ரொம்ப எளிதாக அமையும். இப்போ அவங்க பயிற்சி மையத்துக்கு போகாமல் செல்ஃபாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். வர 28ஆம் தேதி, அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு புதிய ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. அந்த பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடத்துகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒவ்வொரு மதிப்பெண்களுக்குமே வந்து அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறோம். ஒரு 100 மார்க்கு வந்து 100% எடுத்துட்டாங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃப்ரீ. 50% மார்க் எடுத்துட்டாங்கன்னா 50% அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திவ்யா போன்ற மாணவர்கள் வந்து நேரடியான பயிற்சி மையத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் உங்களுடைய அந்த பயிற்சியானது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமையும். கண்டிப்பாக சார். இப்போ இந்த செல்ஃபாக படிக்கிறவங்க ட்ரைனிங் சென்டர்ஸ் போய் படிக்கிறவங்க என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மேடம். ஆக்சுவலாக செல்ஃபாக படிக்கிறப்ப நமக்கு வந்து எந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம டெஸ்ட் எடுக்கணும், உண்மையிலே போகிற பாதை வந்து சரியான பாதை தானா, ஒரு முறை டெஸ்ட்டு வந்து சப்போஸ் சரியாக மார்க் வரலன்னா விட்ரா பண்ணிவிடுவோம், மோட்டிவேஷன் இருக்காது நமக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஸ்கஷன் பார்ட் வந்து இருக்காது நமக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்காது. ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா ஒரு பயிற்சி மையத்தில் தான் கிடைக்கும். பயிற்சி மையத்தில் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அருமையான ஃபேக்கல்ட்டிஸ். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண ஒருத்தர் வந்து அங்கே கிளாஸஸ் எடுக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். டே ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமே வைப்போம். எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து ஒரு டே ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அந்த டே ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்போ வந்து யாராவது ஒரு பர்சன், தோஸ் ஹூ ஹவ் சக்சீடட் இன் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தி யூஸ் டு கம், தி யூஸ் டு டெலிவர் த செஷன். ஸோ அவங்க வர்றப்ப இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் லீட் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனி இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நிச்சயமாக தேவை. அதுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அது. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார். எப்பவுமே இந்த செல்ஃபாக படிக்கிறவங்க என்ன கோச்சிங் சென்டர்ஸில் படிக்கிறவங்க யார் அதிகமாக சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா இவங்களோட எண்ணிக்கை எப்பவுமே வந்து இவங்களோட அதிகமாக தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் சின்ன பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போகாத மாணவர்கள் வெற்றி பெறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றி ரொம்ப எளிதாகும். கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க, ப்ளஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது,
அதில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தானே நம்ம வந்து புத்தி செலுத்தணும். கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் தான் படிப்போம். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி பார்க்கணும் சார்? எஸ், ஆக்சுவலாக இன்றைய செய்தித்தாள்களில் நம்ம இன்றைக்கி வாசிச்சோம்னா கூட காலையில் எப்போவுமே அந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறப்ப எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்லாம் வந்திருக்குன்றது தான் ஃபஸ்ட் நம்ம கண்ணில் தட்டுப்படும். அது அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்க்குறப்ப இன்றைக்கி நான் பார்த்தேன், நம்மளது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, குஜராத்தில் வந்து ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து கோஹா என்ற இடத்துலருந்து நம்ம சௌராஷ்டிரா அந்த பார்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு போட் ஜேர்னி. அதில் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த ரூரோ என்னன்னு கேட்கலாம். எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட்டுக்கு வந்து அவர் ஓப்பன் பண்ணார்னு கேட்கலாம். இதனால் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்னும் வந்து எக்கானாமிக்கலாக கொண்டு வரலான்னு கேட்கலாம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் ப்ளஸ் வந்து இந்த கப்பல் போக்குவரத்து துறைக்கு எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்திருக்கு, அதுக்கான ப்ராஜெக்ட் பேர் வந்து சகர்மாலான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த சகர்மாலானா என்னன்னு கேட்கலாம். சரி, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி செய்தித்தாள்களில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கிடைத்த ஒரு இன்புட்டு. அது போக வந்து ஆர்பிஐக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து இணைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ஆதார் கார்டை இணைக்கிறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அது போக்கப்புறம் வந்து இந்த யூபிஐனா என்ன, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பேமெண்ட் பேங்க்ஸை பற்றி இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ்னால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி அன்னன்னைக்கு இந்த செய்தித்தாள்களில் நீங்கள் வந்து டேட்டை மென்ஷன் பண்ணி எக்கானமி காலம் சிலது நோட் பண்ணிக்கணும், பொலிட்டிக்கல் காலம் சிலது நோட் பண்ணிக்கணும், பாலிசி என்னென்ன வந்திருக்குன்னு நோட் பண்ணிக்கணும், ஏதாவது பில்ஸ் அண்ட் ஆக்ட் ஏதாவது வந்திருக்கானா அதை வந்து நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இது மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னா அதை வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சேஞ்சஸை எவ்ரிடே நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எளிதாக அமையும். அதே போல் தான் நான் வந்து எடிட்டோரியல் பேஜஸ் எவ்ரி டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இன்றைக்கி நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்றைக்கி செய்தித்தாள்கள் இன்றைக்கி வந்த விஷயங்கள். இதே போல் எடிட்டோரியல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் முழுக்க எந்த ஒரு விஷயங்கள் வந்து அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோ நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில். அதே போல் இன்றைக்கி தேர்ட் டைம் வந்து இந்தியா வந்து ஹாக்கியில் வந்து கண்டினியூஸாக வந்து தேர்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. 2013 ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க, 2017 ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். சி இந்த ஏசியன் ஹாக்கியில் எப்படி வந்து வின் பண்ணியிருக்காங்க, இப்போ கேப்டன் யார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லா போட்டித் தேர்வுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்தித்தாள்கள் வாசிப்பது என்பது போட்டித் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை தேர்வுக்கும் நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக அமையும். அது கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து ப்ரிலிம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஷேட் பண்ணிடுவோம் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைப் அந்த மாதிரி ஒரு சின்ன வேர்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும் சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நாங்கள் பல நிகழ்ச்சிகள்லையும் இதை பற்றி சொல்லியிருக்கேன். போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வர 28ஆம் தேதி நடக்க போகுது. நம்மளுடைய பெரும்பாலான மாணவர்கள் இப்போ போட்டித் தேர்வு எழுத போகிறாங்க, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. எல்லா மாணவர்களும் நான் சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் லைக் டிஸ்கிரைப்னா என்ன, எக்ஸ்பிளைன்னா என்ன, எனுமரேட்னா என்ன, பிரிங் அவுட்னா என்ன, ரீசன் அவுட்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட்டுக்கும் டிஸ்டிங்கைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, கம்பேர் பண்ணால் என்ன எழுதணும் நீங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்கைஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட்டிவ் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு ஸ்கீம் எப்படி இன்னொரு ஸ்கீம்லேருந்து வேறுபட்டது சிறப்பானது அப்படின்னு பற்றி பேசுகிறது தான் டிஸ்டிங்கைஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இந்த ஸ்கீமையும் அந்த ஸ்கீமையும் ஒப்பிட்டு எழுதணும் நீங்கள், இதையும் எழுதணும் அதையும் எழுதணும், இதை வந்து ஒப்பிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து எழுதணும் நீங்கள். ஸோ இந்த இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமினுக்கும் கிரிட்டிக்கலி எக்ஸாமினுக்கும் அனலைஸ் கூடிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் தட் பர்டிகுலர் பாலிசி, ஒரு திட்டம் அரசாங்கம் கொண்டு வருது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை வந்து நீங்கள் வந்து அதை எழுதணும். டிஸ்கிரைப் அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னா அஸ் இட் இஸ் அதில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஒரு ஸ்கீமை பற்றி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துக்கள் என்னன்னு பார்த்து அதை அப்படியே எழுதுறது தான் வந்து டிஸ்கிரைப். எக்ஸ்பிளைன் அப்படின்னாலும் வந்து பெரும்பாலான விஷயங்களை அதுக்கான காரணங்கள் என்ன,
அதுக்கான விளைவுகள் என்ன என்ன இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எதுவுமே வந்து உங்களுடைய வியூஸ் வந்து அதில் இருக்கக்கூடாது. ஸோ அனலைஸ் ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கலி எக்ஸாமின், இந்த மாதிரியான பிரிங் அவுட், ரீசன் அவுட், இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்டிருந்தேன். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு ஒன்று, பிரசிடெண்ட் யார், ஹவு ஹீஸ் அப்பாயிண்டட், அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்ன, ஹவு ஹீஸ் ரிமூவ்ட், அவருடைய பீரியட் என்ன, அவருடைய சேலரி என்ன, இப்படி தான் வந்து ஜஸ்ட் எழுதுறாங்களே ஒழிய, அவர் அந்த ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது, 74 என்ன சொல்லுது, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லுது, இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்ன இருக்குது, இம்பீச்மெண்ட்டில் எப்படி அவர் ரிமூவ் பண்ணலாம், வெதர் ஹீ, அவர் வந்து தோ ஹீஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பட் ஹீ டஸ் நாட் ரூல் த ஸ்டேட் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுகிறப்ப தான் அவருடைய கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் என்னன்றது வந்து தெரிய வரும். ஸோ ஒரு ஆன்சர் எழுதுகிறப்ப ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் சொல்வேன், திட்டமிட்டு அந்த குறிப்பிட்டுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார், ஒரு காலர் வெயிட் பண்ணிருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், பூமிநாதன் சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். என் முகமது ரஃபி, காலிங் ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க முகமது ரஃபி சார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் வச்சிருந்தா ஐ திங்க் ஐ மே ஆல்சோ பிகம் ஐஏஎஸ். பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி அந்த டைம்ஸ் இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. எதிர்காலத்தில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டிலிருந்து வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சியை உறுதுணையாக இருக்கட்டும். அதுதான் சார், இப்ப என்ன ஆச்சுன்னா, என் சன் வந்து அவனை கைட் பண்ணனும்னா ஐ வாண்ட் டு பி மோர் சப்போர்ட்டிவ் அவன் இருக்கணும். ஸோ இப்போ சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ டிகிரி என்ன மாதிரி அவனுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும் சார், ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ ட்ரெயினிங் த சேம் வே. அதாவது இட்ஸ் வெரி டூ இயர்லி. நீங்கள் அந்த பையனை வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸை ரொம்ப நல்லா டீப்பாக ரொம்ப புரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக படிக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுங்க. பெரும்பாலான கேள்விகள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தா வர்றதுனால, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் சரியா படிச்சாவே ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து பயிற்சி பெற்றது மாதிரி தான் அர்த்தம். ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்றதுக்காக தனியா எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கேரக்டர், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான காரணங்கள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தலைவர்களுடைய அவருடைய தியாகங்கள், நிறைய இஷ்யூஸ் என்னென்ன நம்மளை பத்தி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது அந்த மாணவருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதே போல் சர்வீஸ் பண்ணுறது வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான நோக்கமாக வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணி கொடுங்க. இதே வந்து போதுமான ஒரு விஷயங்கள். நல்ல டைம் இருக்கு நண்பரே, உங்களுக்கு வந்து இன்னும் மாணவர் வந்து நிறைய டைம் இருக்கிறதுனால அப்போதைக்கு நமக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்போது அந்த டிகிரி நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இதற்காக இப்போவே வந்து நம்ம வந்து திட்டமிடுறது ரொம்ப தவறாக ஒரு அப்ரோச் அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். காரணம், நிறைய வந்து பாடத்திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வரலாம், அப்போது வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷனல் பேப்பரவே வந்து இப்போ ரிமூவ் பண்ணலான்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நிறைய மாற்றங்கள் வரும், அதனால சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவர் பிளான் பண்றதுங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு ஒரு 5 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் மாறி போய் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விதையை வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள். தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வர்றதுக்கு வந்து இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அதேபோல் தமிழக அரசும் வந்து இன்னைக்கு தேதியில் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்தது, குறிப்பாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பற்றி பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போ தமிழக அரசு வந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவனையும் நீ ஐஏஎஸ்க்கு நீ பயில முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு சில பயிற்சி மையத்தையும் இப்போ வந்து அரசாங்கம் வந்து துவக்கியிருக்காங்க. ஸோ அதனால் போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நான் வந்து நிச்சயமாக சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். வேர்ல்ட் இஸ் மைண்ட்,
ஐ லவ் லேர்னிங், ஐ லவ் லிவிங். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட, ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியாஸோட நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நீங்களும் ஒரு நாள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு அரசு பணியில் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனாக வந்து அமைய முடியும். அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் மூலமாக, இதையும் நல்லா பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பா சார். சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்கு, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் அண்ட் பிரிங் அவுட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி சொன்னீங்க. எக்ஸாம் ஹாலில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து நடந்துக்கணும் சார்? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள் அது. ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலில் உள்ள போகிறப்பே பல மாணவர்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக படித்த ஒரு விஷயங்களை அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அது. அந்த 2 ஹவர்ஸில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கூலாகவும் காமாகவும் அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த பேப்பரை, அதுதான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கும். நம்மளுடைய மாணவரே ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து சக்ஸஸை வந்து கோட்டை விட்ட பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. கொஷின்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஷின் பேப்பர்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் திருப்பி பார்த்து ஃபஸ்ட்டு பிரிண்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பிரிண்டிங் சரியாக இருக்கான்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த வினாக்களுக்கு முதல்ல வந்து விடையலைங்க. ஏன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் உங்களை பாசிட்டிவாக கொண்டு வரும். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா கெஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். நோ, அந்த கொஷின்ஸ் சிலது வந்து எதுவுமே தெரியல, 4 விடை கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா முற்றிலும் வந்து அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. காரணம் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களை வந்து புல் பண்ணிடும். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு டெக் பண்ணுங்கள், அது வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்முலாவில். கெஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் 4 விஷயங்களில் 2 உங்களுக்கு தெரியுது, 2 தெரியலனா கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். காரணம் வந்து 50% மேலே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, 33% தான் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது நெகட்டிவ் மார்க் போகிறதுக்கு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும். நோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்க. சார், தொடர்ந்து பேசும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ரேணுகா வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க. சார் இருக்கார், உங்கள் கேள்வி கேட்கலாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேணுகா. சார், எனக்கு வந்து நான் வந்து 3 இயர்ஸா நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 23 ஏஜ்ல ஸ்டார்ட் ஆயி எனக்கு 26 ஆகுது சார். சரிங்க. ஆனா இன்னும் எனக்கு வந்து ஒரு அட்டெம்ட் கூட கிளியர் ஆகவே இல்ல. சரிங்க. என்னோட மிஸ்டேக் எங்கள் வந்து என்னால கிளாரிஃபை பண்ண முடியல. சரிங்க. எனக்கு இன்னும் எத்தனை அட்டெம்ட் இருக்கு? நான் வந்து ஓபிசி சார். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் உங்களுக்கு அந்த பேசிக் விஷயங்கள் வந்து இன்னும் தெரியலன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓபிசி வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7+2 மொத்தம் வந்து 9 வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் படி. 7 முறை வந்து வாய்ப்புகள், 2 முறை வந்து அந்த எக்ஸம்ஷன். இந்த 9 வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதலாம் ஓபிசியில். ஆனால் 3 முறை நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றீங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அது தெரியலன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல என்னன்னா, போட்டித் தேர்வுக்கு பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான அறிவுரை. நான் சொல்லுவது என்னன்னா, முதல்ல நோட்டிபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷனை வந்து ரொம்ப தரோவா லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி படிங்க, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ஸ் படிங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அந்த எக்ஸாமினேஷன்ஸ்கின்றதை படிங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்றதை படிங்க, பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, என்ன எப்போ எந்த பேப்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துக்கோங்க. சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கள். இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்காம நீங்கள் இப்போ என்ன தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு முடியாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு கிடைக்கல சார், தோல்வி எனக்கு கிடைச்சிருச்சு, தோல்வி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஃபெயிலியர்ஸ்க்கான என்ன ரீசன்றதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 99% அதுக்கு நம்ம தான் காரணமாக இருந்திருப்போம். சக்ஸஸ் ஆனவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் அதுதான் நான் ஆரம்பத்தில் வித்தியாசப்படும் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இதோடைய ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு தென் சிலபஸை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சு தென் யூ ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். கன்வென்ஷனில் ஸ்ட்ராங் ஆகிக்கங்க. பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ண முடியும். பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய நீங்கள் பில்டிங் கட்டினாலும் வந்து நல்லா இருக்காது. கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இன்னொரு காலர் இருக்காரு மதுரையிலேருந்து. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், ராஜபாண்டியன் லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஆசை நல்ல விஷயங்க.
அதனால இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், செகண்ட் இயர்ல இருந்து எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு இதை கேட்டு சொல்லிடுவேன். சார், சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஈவினிங் பேட்ச் பிளஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ப்ரோக்ராம்ஸே போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மூலமாக வந்து புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டல் மூலமாக அனுப்பிச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் வந்து இப்போருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி விடலாம். நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் பேட்சும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். அது வந்து நிச்சயமாக உங்கள் பையனுக்கு வந்து இதுதான் எய்ம், இதுதான் வந்து கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போது இருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எவ்ரிடே போடக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ண சொல்லுங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப் இப்போதைக்கு. சென்னைக்கு ஒரு டைம் வர முடிஞ்சதுன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு நேரடியாக கூட்டிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார். சரி, இவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி 3 times எழுதியிருக்கேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரியா ஒரு மாணவர் வந்து எத்தனை வருடங்களுக்குள்ள ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் சார்? முறையான பயிற்சி, உங்களுடைய உண்மையான முயற்சி, இது ரெண்டும் சரியா இருந்தது அப்படின்னா ஓராண்டுக்குள்ளேயே இந்த எக்ஸாமினேஷனை வந்து நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். தினமும் ஆப்ஷனலுக்கு ஒரு சர்டன் டைம் ஒதுக்கணும், பொது அறிவுக்குன்னு சர்டன் டைம் ஒதுக்கணும், சிசாட் பேப்பருக்கு சில மணி நேரங்கள் ஒதுக்கணும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஒதுக்கணும். ப்ரிப்பரேஷன்றது 5 parts சேர்ந்தது. லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். இந்த எல்லா ஸ்டேஜையும் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒரு மனிதர் வெற்றி அடைய முடியும். பெரும்பாலான மாணவர்கள் லிசனிங் ஸ்டேஜோட இந்த ப்ரிப்பரேஷன் போயிடுறாங்க. வீட்டில் போய் ரீட் பண்ணுறது கிடையாது, ரீட் பண்ணால் கூட ரிவிஷன் பண்ணுறது கிடையாது, ரிவிஷன் பண்ணால் கூட ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, ரீப்ரொடியூஸ் பண்ணால் கூட ரெக்டிஃபை பண்ணுறது கிடையாது. இதில் எதையாவது இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா வெற்றி அடைய முடியாது. ஸோ ஓராண்டு காலம் நிச்சயமாக நீங்கள் வந்து உண்மையாக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியும். கண்டிப்பாக சார். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க, சொல்லிட்டு இருங்க, சொல்லுங்கள் சார். ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த நீங்கள் அந்த பதட்டம் இல்லாமல் க்வெஸ்சன் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு எங்கேயுமே பிரிண்டிங் எதுவும் எரர் கிடையாது, மிஸ்டேக்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயங்களுக்கு எல்லாத்தையும் முதல்ல ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியாத விஷயங்கள் லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எஸ் கெஸ் நோ ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை வந்து இந்த தேர்வு வந்து நமக்கு எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. கரியர்ன்றது வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், முக்கியமான விஷயந்தான், பட் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வராது. ஏன்னா நீங்கள் நல்லா உண்மையிலேயே உழைச்சிருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அதை மட்டுமே பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்தவே அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் நல்லா வரும், அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாட் ஆட்டோமேட்டிக்காக வரும், அது வந்து நிச்சயமாக நல்லா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு 2-3 minutes வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து புக்கை வந்து மூடிடுங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சில பேரை பார்த்துருப்போம், நம்ம உள்ளே எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே என்ட்ரவர் வரைக்கும் புக்கை வந்து திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1 hour முன்னாடி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ டு த எக்ஸாமினேஷன் ஹால். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ போர்டு அவங்க என்ன நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து பிஹேவியர் இருக்கணும், மேனரிசம் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நேர்முக தேர்வு பொறுத்தல உள்ள கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மாக் இன்டர்வியூஸ் நிறைய வைப்போம். இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து 28th ஆரம்பிக்குது, 3rd அன்னைக்கு முடியுது. முடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஒரு 1 weekலேயே வந்து மாக் இன்டர்வியூ செஷன்ஸ் வைப்போம். ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிச்சுருவோம் நாங்கள். ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அந்த டாபிக்ஸில் அவங்க வந்து கரண்ட் இஷ்யூஸ் எல்லாமே, நேஷனல் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்போம், அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணுவோம். அது மூலமாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குடைய கான்ஃபிடன்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த மாக் இன்டர்வியூ செஷன்ஸ் நடக்கும். மாக் இன்டர்வியூவில் டேஃப்னு சொல்லக்கூடிய டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் அவங்க வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணுன்றதை முன்னாடி நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி அவங்க பிறந்த ஊர், அவங்களுடைய பேர், அவங்க பேரண்ட்ஸு, அது அவங்களுடைய ப்ரொஃபஷன், இவங்க ஹாபீஸ் ரிலேட்டடான விஷயங்கள், அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, அந்த டிஸ்ட்ரிக்டோடைய பொருளாதார முக்கியத்துவம், வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு மாக் இன்டர்வியூக்கு அவங்கள கூப்பிடுவோம். மாக் இன்டர்வியூவில்
அவங்க தயார் செஞ்சுட்டு வந்த விதத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய சஜஷன்ஸ் நிறையா சொல்லுவோம். இந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து ப்ளஸ் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட்லேருந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிஃபென்ஸில் வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியில் வந்து ரிட்டையரான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு ஐஆர்எஸ் இருப்பாங்க, அப்புறம் கல்லூரியிலேருந்து ரிட்டையரான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சீனியர் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து அசஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்கும். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ அபிராமி, அபிராமி லைனில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங். சார், நான் வந்து டெல்லியில மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். சார், எனக்கு இருக்கிற டவுட் வந்து ஆப்ஷனல் பத்தி சார். ஓகே. இப்போ என் சீனியர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மெடிக்கல் ஆப்ஷனல் எடுத்தீங்கன்னா கிளியர் பண்றது கொஞ்சம் டஃப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து பெட்டர் அண்டர் கிராஜுவேட்ல எடுத்த சப்ஜெக்ட் இல்லாம வேற ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். உங்க சஜஷன் என்ன இருக்கும் சார்? ஓகே. ஆக்சுவலாக மெடிக்கல் சப்ஜெக்டை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அந்த சப்ஜெக்டை வந்து நல்லாவே படிச்சிருக்கீங்க. அஞ்சு வருஷம் படித்த ஒரு சப்ஜெக்டை வந்து நிச்சயமாக டீப்பாக தான் படிச்சிருப்பீங்க. குவஷின்ஸ் வந்து பெரும்பாலான குவஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி லெவலில் தான் வருது, ஒரு சில குவஷின்ஸ் மட்டும்தான் பிஜி லெவலில் வருது. எனக்கு தெரிஞ்ச பல மாணவர்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸை வந்து ஆப்ஷனலாக போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க. விக்ரம்னு ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி இருக்காங்க, அவங்க வந்து இன்றைக்கி சைனாவில் இருக்கிறாரு. அவர் வந்து மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலாக போட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து அவர் பாஸ் பண்ணார். இங்கே வந்து டாக்டர் உமானந்த் சார் ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்க மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜி ஆப்ஷனில் போட்டிருந்தாங்க. அப்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறப்ப இப்போது டாக்டர் வினோத்ன் இருக்காங்க, அவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் போட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நிறைய மாணவர்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் இப்போ திண்டிவனத்தில் சப் கலெக்டராக இருக்காங்க, அவர் மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் போட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. அதனால் நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக வந்து அந்த சப்ஜெக்டில் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், நம்ம இன்டர்வியூஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சொல்லுங்கள். ஸோ நேர்முகத் தேர்வுக்கு வந்து ஒரு மாக் இன்டர்வியூ வைக்கிறது மூலமாக வந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். ப்ளஸ் நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறப்ப அவங்க ரியல் டைம் அங்கே போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக இங்கே இருக்கும். சில ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அந்த போர்டில் இருப்பாங்க. ஸோ சீனியர் மோஸ்ட் பீப்புள் எல்லாத்தையுமே பார்த்துட்டுறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் நிறைய வைக்கிறோம், அதில் வந்து அவங்களுடைய ஃபியர் எல்லாமே போயிடுது அவங்களுக்கு. ஆரம்பத்தில் வந்து எங்கள் ஃபேக்கல்ட்டியை வச்சே ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்போம், அதுலேயே அவங்களுக்கு வந்து பல ஃபியர் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடும். ஃபர்தராக வந்து சீனியர் ஆஃபீஸரை மீட் பண்ணுறப்ப மிச்ச விஷயங்களும் தெளிவுபடுத்துவோம். கண்டிப்பாக சார், இப்போது நிறைய அதில் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் எங்கே வீக் ஆவாங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட்டில், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? எஸ், ஆக்சுவலாக இங்கே நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆப்டிடியூடுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 10-15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன். அவர் தான் சார் தான் இப்போ ஆப்டிடியூட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து சார் சஜஷன் கொடுப்பாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸே பிடிக்காத ஸ்டூடெண்ட்டை கூட சாருடைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆப்டிடியூடில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு விஷயங்கள். எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம எடுக்கக்கூடிய விதத்தை பொறுத்து நிச்சயமாக வந்து மாணவர் போய் ரீச் ஆகும். அந்த விஷயத்தில் ஆப்டிடியூடை பொறுத்தளவில் நீங்கள் எந்த டீச்சர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து குவஷ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு வந்து இல்லாமலே கூட, அந்த ஸ்கில் இல்லாமலே கூட நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண முடியும். அதனால் சில பேருக்கு வரலை அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷனை வச்சே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். 80 குவஷ்சன்ஸில் 33% தான் வந்து மொத்தம் கேட்குறாங்க. அப்போனா 27 குவஷ்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் சரியாக பண்ணாவே சிசாட் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிசாட் பேப்பர் எப்போ குவாலிஃபைங் பேப்பராக மாறிச்சோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஒரு அசட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு ட்ராபேக். ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள் பெரும்பாலும் வந்து நல்லாவே இருக்காங்க. நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப குவான்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அஸ் வெல் அஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷனில் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ரெண்டையுமே வந்து சேர்த்து கம்பைன் பண்ணி ரிசல்ட் போடுறப்ப நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செப்பரேட்டாக ஆக்கிட்டாங்க, குவாலிஃபைங் பேப்பரை மார்க்காக மாற்றினதுனால கொஞ்சம் ட்ராபேக். கண்டிப்பாக சார், இப்போ நம்ம மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த எழுதுகிற பழக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு இந்த எழுதுகிற பழக்கம்ங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நிறைய மாணவர்கள் கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது சுத்தமாகவே கிடையாது.
நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிலக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்போம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெய்லி டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க எழுதக்கூடிய பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நோட்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நாங்கள் ரெண்டாவது ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக வந்து அதுவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கிளாஸில் எடுக்கிற நோட்ஸும் நீங்கள் ப்ரைவேட்டாக எடுக்கிற நோட்ஸும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதுகிற பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுடைய நாலேஜை வந்து தே ஆர் நாட் மூவிங் டு டெஸ்ட். அவங்க டைரெக்டாக ஓரல் இன்டர்வியூவில் மட்டும்தான் அதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில் மூலமாக தான் தெரிய போகுது உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கில்லுக்கு வந்து அதிக ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ ப்ரெசன்டேஷனுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே சார், ஒரு காலர் வெயிட் பண்ணிருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. வணக்கம் அனந்தராமன். ஹலோ அனந்த நாராயணன், வணக்கம். லைன்ல இருக்கீங்க சார், இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. ஹலோ. ஆ, குட் மார்னிங், சொல்லுங்க. நான் வந்து பிகாம் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார். சரிங்க சார், நான் வந்து ஐஏஎஸ் க்கு பிரிப்பேர் ஆகணும்னா எந்த சிலபஸ் அதனோட சிலபஸ் என்ன, அதுக்கு என்னென்ன புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணணும் சார்? ஆக்சுவலாக அந்த விஷயமாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஏன்சியன், மெடிவல், மாடர்ன் மூணுமே தெரிஞ்சுக்கணும். ஜியாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி மூணுமே தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டாபிக்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் நேஷனல் இன்கம் தெரிஞ்சுக்கணும், பிளானிங் நல்லா தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்கானமியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸு. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்கானமியில். தென் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் வந்து சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி எப்படி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ப்ரீம்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்ன, நம்ம பார்லிமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, பைகமரல் லெஜிஸ்லேச்சர்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், பிரசிடென்ட் எப்படி அப்பாயிண்ட் ஆகிறாரு, கவர்னர் எப்படி அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சிலபஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை தவிர்த்து மெயின் சிலபஸில் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு பேப்பர் இருக்கும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு ஒரு பேப்பர் உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். தென் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் தி குளோபலைசேஷனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தெரியணும், அர்பனைசேஷனை பற்றி தெரியணும், ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸ் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸை வந்து நல்லா படிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து இந்த புத்தகங்களை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எக்கானமிக்கு ரமேஷ் சிங் படிங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு லக்ஷ்மிகாந்த் படிங்க, ஜியாகிரபிக்கு வந்து கோச்சன்லியான் படிங்க நீங்கள். தென் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய என்விரான்மெண்ட் புக் படிங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய வெப்சைட்ஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. சிலபஸும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய வெப்சைட்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இந்த என்சிஆர்டி புக் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஸ்கூல் படித்து முடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் இப்போ காலேஜிலேருந்து நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், எதன் அடிப்படையில் எப்படி படிக்கணும் சார்? ஏன்னா 6 to 12 நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 9 to 12 வரைக்கும் படிக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோடைய சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சியில் வந்து மெயின்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்சனாலிட்டிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து ஏன்சியன்ட்டில் வந்து அதிக கொஷின்ஸ் வந்து வரப்போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன்சியன்ட்டில் அதிக கொஷின் வரல, மிடிவில் அதிக கொஷின் வரல, மாடர்னில் அதிக கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. அப்போ நம்ம 6th ப்ளஸ் 2 வரைக்கும் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு மாடர்ன் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துக்கணும். பார்த்து முடிச்சுட்டு அதில் எந்தெந்த ஏரியாவில் க்வெஷ்சன்ஸ் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு லிஸ்ட் அவுட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தென் யூ ஹவ் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன்ஸ். அப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரப்போ எந்தெந்த பகுதியில் க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரணும். அப்போது ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஃபர்தர் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும்.
சிக்ஸ்த்துல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டு அதுல வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தென் பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். எடுத்த உடனே பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்குக்கு போகிறப்ப ஹிஸ்ட்ரி மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறப்ப சிக்ஸ்த்துலேருந்து போகிறப்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து வித் பிக்சரோடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தட் வில் கிரியேட் ஏ இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக சார், இப்போ ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு யார் இப்போ இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இன்னைக்கு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு திரும்பியும் வந்து இந்த மாதிரி எழுதுறாங்க. ஒரு டாக்டர் ஆனாலே அவங்க அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஆனால் ஆஸ் வெல் அவங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணலாம், அது அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். ஏன் அவங்க பர்டிகுலரா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க? ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப அருமையான கொஸ்டின்ஸ். நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஈவன் எம்டி முடிச்சவங்களே வந்து இப்போதைக்கு வந்து பயிற்சியில் நம்ம அகாடமியில் பயின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், சார் நான் வந்து இப்போ டாக்டர் ஆகிட்டேன், நான் டாக்டர் ஆனேன் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும்தான் என்னால் சர்வீஸ் பண்ண முடியுது. நான் ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்னா நான் ஒரு ஹெல்த் செக்ரட்டரியை கூட நான் வரலாம். ஒரு ஹெல்த் செக்ரட்டரியை வந்தேன் அப்படின்னா நிறைய பாலிசியில் வந்து ஹெல்த் ரிலேட்டட் பாலிசிஸில் என்னால் நிறைய சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் சர்வ் பண்ணுறதை விட ஒரு மாஸ் சர்க்கிளுக்கு வந்து நான் வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு பதில் வந்து சொன்னாங்க. ப்ளஸ் நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க டாக்டர் ப்ரொஃபஷன் உள்ளே போகிறதே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். இங்கே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் அதிக லெவலில் கிடைக்குது. ஒரு சிக்னேச்சரில் ஒரு 1000 கோடி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான். தென் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோபிளஸ்ட் அண்ட் கிராட்டிஃபையிங் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சர்வீஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில் சர்வீஸ் தான். ஸோ மோர் ஓவர் ஹைலி ரிவார்டிங் சர்வீஸ் ஆல்சோ. ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருக்கிறதுனால தான் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ். காலர் வெயிட்டிங் கார்த்திகேயன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். குட் மார்னிங். டெஸ்ட் சீரிஸ் வந்து சார், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். நவம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்தே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ப்ளஸ் வந்து நவம்பர் 11th அன்னைக்கு முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பமாகுது. அது நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய வெப்சைட்ஸ்லையும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் அதோடய சிலபஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷெடியூலும் அதில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிஎஸ்எல்பி ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சிலபஸ்க்கு வந்து ஒரு 4 கிளாஸஸ் நடக்கும். அந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணி தான் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இதே வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்தது. அதே போல் இந்த வருஷமும் நம்மளுடைய ஆர்என்டி டீம் வந்து இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி தட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் கார்த்திகேயன். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தாங்க போகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம். அப்போது எல்லா ஜாப் மாதிரியும் இந்த வேலை வந்து கிடையாது. நீங்கள் வந்து இதை ஒரு வேலையாக வந்து பார்க்க முடியாது. ஒரு 9 to 5 ஜாபாக இது இருக்க முடியாது. ஜாப் இல்லை, இட்ஸ் எ சர்வீஸ். யா, இட்ஸ் எ சர்வீஸ். ஸோ அப்போது இதில் வரக்கூடியவங்க எந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாக வந்து ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக ஓரியன்டாக இருக்கணும். ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். வேர்ல்ட் இஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கணும். வேர்ல்ட் இஸ் மை ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நமக்கு வந்து சிறப்பு இருக்குது அப்படின்றத லேர்ன் பண்ணணும். படிக்கிறத வந்து ஒரு சுகமாக நினைக்கணும், ஒரு இனிமையாக நினைக்கணும். நிறைய பேர் கூட வந்து பழகிறத வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கணும். மக்களுக்கு சேவை செய்கிறத வந்து தனியாக ஒரு தன்னுடைய கடமையை நினைக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரணும்னு நான் நினச்சிக்கிறேன். இதை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சுய டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஜாப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டாம். அதுக்கு நிறைய எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து மணி மட்டுமே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய சேலரியை தாண்டி உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, சமுதாய அங்கீகாரம், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் மைண்டில் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றியாளராக வரலாம். அதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு சுகமான ஒரு அனுபவம். சொல்லுவாங்க இது வந்து பிளேயிங் வித் ஃபயர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் லேபர் வித் லவ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான்.
ஏன்னா அது இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். ஸோ டோன்ட் கால் இட்ஸ் பிளேயிங் வித் ஃபயர் சார், லேபர் வித் லவ் அப்படி சொல்லுங்கள் நீங்கள். கண்டிப்பாக சார், சூப்பர். ஒரு மணி நேரம் போனதே தெரியல, நிறைய விஷயங்கள் பேசணும். அதுவும் இப்போ கரண்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது உங்களோட ஸ்பீச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ உங்களுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.